ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாக்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாத்தில் கேத்து இருந்தால் என்ன பலன் சார் அப்படின்னு ஒரு நேயர் வந்து யூடியூப்ல கேட்குறார். அவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னம். இப்போ கும்பலக்னத்திலிருந்து ஜென்ம லக்னத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துல கேத்து இருக்கு சார், என்ன பலன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய கேள்வியாக இருக்கிறது. நம்ம டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் போட்டோம். போட்டுட்டு அவருக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணுவோம். துலாத்தில் கேது இருந்தால் மோசமா, அதேமாதிரி ராகு இருந்தால் மோசமா, துலாத்தில் ராகு இருந்தால் மோசமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ பிரச்சனையை கொடுக்குமா, இந்த மாதிரி கேள்வி. இல்லை சார், ஒன்பதாம் இடத்துல தானே சார் கேத்து இருக்கு, அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறார். ஆனால் நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கரெக்டாக தெரியும் சார். ஒரே ஒரு கிரகத்தை மட்டுமே வச்சுட்டு இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்து பேசும்போது என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கிரகத்தை வச்சு இந்த இடத்துல துலாத்தில் வந்து கேத்து இருந்தால் இந்த பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இல்லாமல் லக்னத்திற்கு எப்படி என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அக்ஷய லக்ன அக்ஷய லக்னத்துக்கு இந்த இடத்துல இந்த கிரகம் இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இப்போது இந்த டைமில் வந்து அவருக்கு போகிற லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னம் ஏல்பி லக்னம். அப்போது ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போயிட்டுருக்கு, கேத்து வந்து ஏழாம் இடத்துல இருக்கார். அப்போது காதல் சம்பந்தப்பட்ட திருமணங்கள் உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அந்த கேத்து இருக்கிற அமைப்பை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது தான் முக்கியம். ஆனால் இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்பா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனைன்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா, அது இல்லை பலன். பலன் வந்து இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னத்துக்கு கேத்து வந்து துலாத்தில் இருக்குது. இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னம், துலாத்தில் கேத்து இருக்குது. இந்த டைமில் லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது போயிட்டுருக்கா சார், லவ் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஆமான்னு சொல்கிற ஜாதகர், இதுதான் சார் துலாத்தில் இருக்கிற கேத்துக்கு மதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பாருங்க. மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து, ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் மேஷ லக்னம் கிடையாது. ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னம், ஒன்பதாம் இடத்துல கேத்து. ஆனால் ஜாதகருக்கும் அதுக்கும் பொருத்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவருடைய ஏல்பி லக்னம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஏல்பி லக்னம் வந்து மேஷ லக்னம் போயிட்டுருக்கு. மேஷ லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேத்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவருடைய திருமணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போது ஆமாம் சார், அது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் பேசிகிட்ருக்கேன், இந்த வருஷம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். காரணம் எப்படி இதை சொல்ல முடியுதுன்னா, இந்த பூர்வீகம் புராதனமான பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொடர்புகள் வந்து ஏற்கனவே எங்கேயாவது வந்து இருந்து வந்திருக்கும், பூர்வீகத்திலேருந்து வந்திருக்கும். ஓகேங்களா, பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த பூர்வ புண்ணியத்திலேருந்து ஏதாவது வந்திருக்கும், அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் போன தர்மத்தில் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம். இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு போன ஜென்மத்தில் இருந்திருக்கும், அந்த அந்த விஷயங்களை தான் ராகு கேத்து இண்டிகேட் பண்ணும். அப்போது அக்ஷய லக்னமான அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் நடக்கும்போது திருமணம் நடக்குமானா, திருமணம் நடக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதம் போதும் திருமணம் நடக்குமானா, திருமணம் நடக்கும். ஆனால் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இவருக்கு போயிட்டு இருக்கு, கரெக்டாக வந்து ஏழாம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து இருக்காரு. இது வந்து பூர்வ ஜென்ம பந்தம் இணைக்கப்படுகிறது ஏழாம் பாவத்தின் மூலமாக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏஎல்பி அக்ஷய லக்னம் சொல்கிறது ரெண்டு விதத்தை காமிக்கும். ஒன்று ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், ரெஃபரன்ஸ் பாயிண்ட், நான் எங்கே இருக்கேன், ஜாதகர் எங்கே இருக்கார். ஓகேங்களா,
அவர் ஆரம்பித்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. ஜென்ம லக்னம் கும்ப லக்னம். அவர் வளர்ந்து எங்கே வந்திருக்காரு, வளர்ந்து மேஷ லக்னத்துக்கு வந்திருக்கார். அப்போ இந்த வயதினுடைய லக்னம் மேஷ லக்னம். இந்த அஸ்வினி நட்சத்திர அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிற அமைப்பு, ஏழாம் இடம்ன்றது கலத்திரம் சம்பந்தப்பட்டது, மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்போ அதன் மூலமாக திருமணம். ஆனால் கேது அப்படின்னு சொல்கிறதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய தொடர்பு, முறை மாற்றம் செய்யப்பட்ட, வேற கம்யூனிட்டி பேஸ்டு, வேற கம்யூனிட்டி, அவங்க வேற கம்யூனிட்டி, இவங்க வேற கம்யூனிட்டி. ஏன்னா கேது ராகு கேதுக்கள் ஏழாம் பாவத்தில் சம்பந்தம் பெற்றால் ஏஎல்பி லக்னத்திற்கு, நான் சொல்றது ஜென்ம லக்னத்துக்கு கிடையாது, ஏஎல்பி லக்னத்துக்கு ராகு கேதுக்கள் ஏழாம் பாவத்தில் சம்பந்தப்பட்டால் வித்தியாசமான மாற்று முறை அப்படின்னு அர்த்தம், இல்லை மாற்று வேற கம்யூனிட்டி அப்படின்னு அர்த்தம், வேற மதம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லும்போது இந்த பலன் வந்து துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாவம் திருமணம் நடக்குமானா, திருமணம் நடக்கும். அதுவும் ஏழாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால மாற்று வேற கம்யூனிட்டியிலேருந்து மாற்று மதம், மாற்று இனம் சம்பந்தப்பட்ட திருமணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது போயிட்டு இருக்காருன்னா ஆமான்னு சொல்கிறார் அவர். இதுதான் வந்து இந்த டைமில் நடக்கக்கூடிய விதிப்பயன் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதிப்பயனைத்தான் இந்த ஜாதகம் வந்து காமிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது இந்த ஏஎல்பி இந்த ஜென்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னா ஏதோ ஒரு டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அவங்க அப்பாவின் மூலமாக தொடர்பு கொள்கிறது. அந்த அப்பாவினுடைய உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் கேது இருக்கிறதுனால அப்பாவினுடைய ஒரு கர்ம பதிவு இந்த ஜென்மத்தில் இந்த ஜாதகருக்கு இது திருமணமாக மாறுகிறது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பிறக்கும்போது ஜென்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல கேது, இந்த ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கேது, மாற்று மதத்தினரை மல்ல மாற்று இனத்தவரை திருமணம் செய்கின்ற அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் துலாத்தினுடைய கேதுல இருக்கிற, துலாத்தில் கேது இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இதே மாதிரி நிறைய ஜாதகங்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.